உங்க டூ வீலர் கார் பஸ் லாரி டாடா ஏஸ் இப்படி எந்த வண்டியானாலும் சரி இன்சூரன்ஸ் பண்ணணுமா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான முந்திரி வாங்கணுமா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே கான்டாக்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நான் மாரிமுத்து. எமர்ஜென்சி அலர்ட்னு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜ் பார்க்கும்போது ஆஹா எவனோ ஹேக் பண்ணிட்டான்டா அப்படின்னு நினைச்சேன். மெசேஜ் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த மாதிரி அலர்ட் பண்ணுவோம், இது சாம்பிள் மெசேஜ் தான், நீங்க உங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே இக்னோர் பண்றீங்க இந்த மெசேஜ் அப்படின்னு போட்டுருந்து. எனக்கு தெரிஞ்சு முக்காவசி பேர் இந்த மெசேஜ் பெரும்பாலும் எல்லா பிரச்சனை இது என் இடம் உன் இடம் அப்படின்னு அடிச்சுக்க வேண்டியது. இந்த ரெண்டு பிரச்சனையிலுமே இந்த ரெண்டு நாட்டு மக்கள் அடிச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அடிச்சுக்க மாட்டாங்க. சரி, ரெண்டு நாட்டு தலைவர்களும் அடிச்சுக்குவாங்களா? அவங்களும் அடிச்சுக்க மாட்டாங்க. வேற என்னதான் பண்ணுவாங்க? இந்த நாட்டு ராணுவம் எதிர் நாட்டோட மக்கள் மேல குண்டு போடும், இந்த நாட்டு ராணுவம் இவங்களுக்கு எதிரான மக்கள் மீது குண்டு போடுவாங்க. மக்கள் செவனா இருந்தாங்க, அவங்க மேல ஏண்டா குண்டு போடுறீங்க? அவங்கள ஏண்டா பிணைய கதையா பிடிக்கிறீங்க? உங்களுக்கு வெறி வருது அப்படின்னா நீங்க என்ன உரமா போய் சண்டை போடலாம்ல? சும்மா இருந்த மக்கள் மேல ஏண்டா குண்டு போடுறீங்க? ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா எங்கேயாவது ஓரமா போய் பாக்ஸிங் பண்ணுங்க, ரெண்டு பேர்ல யார் பெரியவங்கன்னு அடிச்சு காட்டு, அதை விட்டுட்டு செவனேன்னு தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க மேல போய் குண்டு போடுவீங்க, இதான் உங்க வீரமா? இப்ப கூட ரெண்டு நாட்டுக்கிடையில போர் நடந்துட்டு இருக்கு. யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன குழந்தை வீடு இடிஞ்சு உழுந்து கையை நீட்டிக்கிட்டு இருக்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அந்த குழந்தை என்னடா பண்ணுச்சு உங்களை? ஒருத்தவங்க கை குழந்தைய தூக்கிட்டு ஓடி போய் ஒரு செவத்து கீழே ஒளியிறாங்க, பார்த்தா பக்கத்துல குண்டு போட்டுட்டு இருக்கான். அந்த கை குழந்தைக்கு தெரியுமா ரெண்டு நாட்டு தலைவர்கள் ஈகோ பிரச்சனையில வெறி பிடிச்சி போய் குண்டு போடுக்குறாங்க அப்படின்னு? மக்களை பாதுகாக்கறன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வரீங்க, ஏன்டா மக்கள் மேலே குண்டு போடுறீங்க? அவங்க பண்ண ஒரே தப்புன்னு தெரியுமா? உங்களுக்கு வரி கட்டுறது தான். இந்த மாதிரி போர்க்காலங்களில் பேரிடர் காலங்களில் நம்ம இந்திய அரசியல் கட்டத்திலே இருக்குங்களேன், மக்கள்லாம் வீட்டு உள்ளே இருக்கணும், மக்களுக்கு எந்த பவரும் கிடையாது, அரசாங்கம் நினச்சா யார் வேணா கைது பண்ணலாம், இந்த மாதிரி தான் சட்டத்தில் இருக்குது. யார் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? மக்கள் தானே. ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா மக்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை நாட்டு ராணுவம் அதிகமாக இருக்குதா? மக்கள் அதிக அளவில் இருந்தாலும் எங்கே நம்ம வெளியே வந்தால் நம்ம உயிருக்கு எதாவது ஆகிடுமோ அப்படின்னு எல்லாரும் வீட்டு உள்ளே இருப்பாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இந்த நாட்டு ராணுவமோ எந்த நாட்டு ராணுவமோ அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல, முதல்ல அவனும் மனுஷன் தானே, பிறக்கும் போதே ராணுவ அதிகாரியா பிறந்தாரா? ஒரு பாதுகாப்புக்காக தான் ராணுவம். என்ன கேட்டா நீ வலிமையானவனா? உன்னை தற்காத்துக்காக தான் உன் வலிமையை பயன்படுத்தணும், மற்றவனை அழிக்க பயன்படுத்தக்கூடாது. ரெண்டு நாட்டோட ராணுவம் சண்டை போடுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ப்ரொஃபஷனல், நீங்கள் சண்டை போட்டுக்கலாம், எங்கேயோ ஒரு மூலையில் சண்டை போட்டுக்கின்னு வச்சுங்க, அது பொதுமக்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அணு ஆயுதமாக என்னன்னே தெரியாத பொதுமக்கள் மீது குண்டு போடுறது எந்த விதத்தில் நியாயம்? செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி கணக்கிடாது, உங்களுக்கு புரியுதா? இதுதான் வீரமா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டில் போர் வருதா அங்கே யார் ஆண்டுகிட்டு இருக்காங்களோ எந்த தலைவர் இருந்தாலும் சரிதான், அவனை பதவி விட்டு இறக்கணும். ஏன்னா நாட்டு மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நாட்டு மக்களுக்கே பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அது எவனும் தான் என்ன, அவனை பதவி விட்டு இறக்கிட்டு நாட்டு மக்களுக்கு அதிகாரம் வரணும், நாங்கள் போர் செய்ய விரும்பல அப்படின்னு நாட்டு மக்கள் சொன்னாலே போதும், உங்களுக்கு ஈகோ பிரச்சனையா இருந்தால் இவனை கூட்டும்போ, இவனை கூட்டும்போ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு அவனை அமுச்சு விடணும். நான் மக்கள்னு சொல்றேன்ல, ராணுவத்தில் இருக்காருல்ல, அவர் சாவர வரைக்கும் ராணுவத்திலே இருந்துருவாரா? அவரும் ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒரு பொதுமக்களை தானே வாழ்ந்தாகணும். இன்னொரு மனிதன் மேல, அதுவும் சும்மா வீட்டில் இருக்கிற மனுஷங்க மேல குண்டு போட எப்படி உங்களுக்கு மனசு வருது? நீங்க எந்த நாட்டு ராணுவம் உங்களுக்கு கொரியா நாட்டில் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது யாருக்கு பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அது 18 வயசாக சொல்கிறாங்க, அந்த வயசு வந்துச்சுன்னா ராணுவத்தில் ஒர்க் பண்ணணுமா? அதே மாதிரி எல்லா நாட்டிலையும் பண்ணணும். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது நாட்டு மக்களுக்கும் ஆயுதங்களை பயன்படுத்த தெரியணும், அது தாக்கிறதுக்காக இல்லை தற்காகத்துக்காக. மக்கள்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய விஷயம் போர் நடக்குதா வீட்லேயே உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு சாவு வர்றது நிச்சயம். ஏன்னா எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ குண்டு போட போகிறான், ஊடு எரிஞ்சு சாவு போகிறீங்க. அதுக்கு பதிலாக அந்த ராணுவத்தில் எவ்வளோ பேர் இருந்துருவாங்க, அவங்ககிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருந்துரும், மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாங்கடா அப்படின்னு எடுத்து நின்னீங்கன்னா ஓடி போயிடுவானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் போர் வந்தாலும் சரிதான், ரெண்டு நாட்டு ராணுவமும் போய் ஓரமாக சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்துடணும். சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கொண்டு ஒன்று வந்தாங்க, எந்த நாட்டு அதிபராக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரிதான்,
அது யார் அதிகாரம்லாம் சரிதான், எதுக்கு வராங்க? நாட்டு மக்களை பாதுகாக்கத்தான். அந்த நாட்டு மக்களையே பாதுகாப்பு உனக்கு வக்கல் அப்படின்னா ஏன்டா ஆட்சியில் இருக்கணும் நீ? அந்த சமயத்துல மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தம்பி நீ ஆட்சி செஞ்செல்லாம் போதும், புடுங்கெல்லாம் போதும், கீழே இறங்கு அப்படின்னு இறக்கி விடணும். இல்ல ரொம்ப அடம்பிடிக்கிறானா நம்ம முடியே சொன்ன மாதிரி அவனை அழகா தூக்கி போய் இந்தப்பா வச்சுக்க வேணா அப்படின்னு எதிர்நாட்டு ராணுவத்தில் கொடுத்துட்டு வந்துடணும். ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்க முடியலனா அங்கவே உனக்கு திறமலன்னு தெரிஞ்சு போச்சு. உன் ஈகோவை தீர்த்துக்கிறதுக்கு மக்கள் பலியாடு கிடையாது. மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக போரே இல்லாத உலகத்தை உருவாக்க முடியும். ஆனால் மக்களுக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை? அதுக்கு காரணம் ஜாதியா, மதமா, இனமா, அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. இங்க நான் வாய்ப்புன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனோட உணவு தேவை தீர்த்துக்க சமமான வாய்ப்பு வழங்கப்படணும். ஒவ்வொரு தனி மனிதன் பசியும் என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் போர் இல்லாத உலகம் உருவாகும். நன்றி.